பதினைந்து மாநிலங்களில் ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 57 மேல்சபை எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவடைகிறது. இதையடுத்து புதிய எம்பிக்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அட்டவணையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. மேல்சபை எம்பி பதவிக்கான தேர்தல் வருகிற 10ஆம் தேதி நடக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 24ஆம் தேதி தொடங்கிய நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைந்தது. தாம்பரம் பணிமனையில் நாளை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளன. இதையடுத்து சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே 15 மின்சார ரயில்கள் முழுவதும் ரத்து செய்யப்பட்டு உள்ளன. தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் விலை குறைக்காதது மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து பாரதிய ஜனதா சார்பில் இன்று கோட்டை நோக்கி பேரணி நடத்தப்பட்டது. பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை பேசியதாவது, திமுக அரசை சொல்லாததை செய்ய சொல்லவில்லை, தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதைத்தான் செய்ய சொல்கிறோம். தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை போல பெட்ரோல் டீசல் விலையை குறைத்ததா என்று கேள்வி எழுப்பினார். மேற்கு வங்காள மாநிலம் புருலியா பகுதியில் நடந்த கூட்டத்தில் முதல் மந்திரி மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசியதாவது, வரும் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக எவ்வளவு முயன்றாலும் வெற்றி பெறப் போவதில்லை. நீங்கள் எப்போதும் உள்ளே நுழைய முடியாது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு இடமில்லை என நாட்டு மக்கள் இப்போதே கூற தொடங்கியுள்ளனர் என தெரிவித்தார். செஸ் உலகில் ஜாம்பவான் வீரர்களில் ஒருவர் விஸ்வநாதன் ஆனந்த். இவர் 5 முறை உலக சாம்பியன் பட்டத்தை வென்றவர். இவர் கடைசியாக தன்னுடைய உலக சாம்பியன் பட்டத்தை மேக்னஸ் கார்ல்சனிடம் இழந்தார். அதன் பின்னர் கார்ல்சன் தொடர்ந்து உலக சாம்பியனாக இருந்து வருகிறார். இந்நிலையில் நார்வேயில் தற்போது நடைபெறும் பிளிஸ் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் 52 வயது விஸ்வநாதன் ஆனந்த் பங்கேற்றார். இந்த தொடரின் 7வது சுற்றில் உலக சாம்பியன் மேக்னஸ் கார்ல்சனை எதிர்கொண்டார். போட்டியின் 43வது நகர்வின் போது கார்ல்சன் விஸ்வநாதன் ஆனந்திடம் விழுந்தார். இதன் மூலம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு உலக சாம்பியன் மேக்னஸ் கார்ல்சனை விஸ்வநாதன் ஆனந்த் வீழ்த்தியுள்ளார். நடந்து முடிந்த IPL 15வது சீசனில் இந்த ஆண்டு புதிதாக சேர்க்கப்பட்ட குஜராத் டைட்டன்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றியது. குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு தலைமை தாங்கிய ஹர்திக் பாண்டியாவின் கேப்டன்ஷிப்பை அனைவரும் புகழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இந்தியாவிற்கு புதிய கேப்டன் தேவைப்பட்டால் ஹர்திக் பாண்டியா இருக்கிறார் என இங்கிலாந்து முன்னாள் வீரர் மைக்கேல் வான்கடே ட்வீட் செய்துள்ளார்.